வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேட்ட வந்து கொத்தமல்லி புதினா பொடி எல்லாம் கேட்டாங்க, தனித்தனியாக வேணும்னு கேட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா. முருங்கைக்கீரை பொடியும் கேட்டாங்க, அது மாதிரி கருவேப்பிள்ளை பொடியும் கேட்டாங்க. இப்போ நம்ம வந்து கருவேப்பிள்ளையை நம்ம டைரெக்டாக அப்படியே போடணும் கிடையாது. இப்போ அந்த அலசி நல்லா இந்த மாதிரி பாருங்க, இதுதான் கொத்தமல்லி எல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து இதை அரைக்கிறோம் பாருங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 15 பொடி வாங்கி நான் போட்டேன் பாருங்க, இவ்வளோதான் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு தான் நான் கூட ரொம்ப வீரா வேஷமாக அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் நான் செஞ்சு தரேன் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா இதுக்கு 15 பொடி போட்டிருக்கேன். போட்டு வெறுமன வெறும் கொத்தமல்லி மட்டும்தான் போட்டு அரைக்கிறோம். இதில் 8 புதினா, 10 தானே, 10 புதினா. ஆனால் இது வந்து நீங்கள் இவ்வளோ புதினா போட்டதுக்கும் ஒன்று தான், சும்மா ஒரு பிஞ்ச் எடுத்து நீங்கள் பிரியாணியில் போடுறதும் ஒன்று தான், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நான் ஜலிச்சுட்டு பேக்கெட் பண்ணணும். இவ்வளோ தான் வந்திருக்கு பாருங்க. பார்த்து அதே கொத்தமல்லி துவையல் சாப்பிட்ட மாதிரி இங்கே வரும். இதுலேயே நம்ம ஒரு கிலோ பிரியாணி செஞ்சிடலாம் போலருக்கு இந்த வர புகையிலேயே. எவ்வளோ போட்டோம் பொடி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு தான் பொடி வந்தது, 50 கிராம் கூட வராது போட்டு இந்த பொடி. இது வந்து கொத்தமல்லி பொடி, இது புதினா பொடி, ரெண்டும் ரெடி. அடுத்து கருவேப்பிள்ளை பாருங்கள். கருவேப்பிள்ளையெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி அலசி காய வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த தண்டெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த காம்பு இதெல்லாம் உதுத்து இப்படி பண்ணும் போது எல்லாம் உதிர்ந்துடும். அரைக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சிக்குவோம். அன்றைக்கி நாடை தொங்க விடுற மாதிரி தொங்க விட்டுருந்தேன் இல்லையா, இதை எடுத்து அதுக்கப்புறம் பிச்சு இப்படி போட்டுருவோம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா புதினா, புதினா பாருங்கள் நல்லா காஞ்சிட்ருக்கு. நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் இல்லையா எவ்வளோண்டு வந்திருந்தது பாருங்கள். இப்போ எல்லாமே புதினா காய வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இது கொத்தமல்லி, இது 4-5 கட்டு கொத்தமல்லி, இது 5 கட்டு கொத்தமல்லி எல்லாமே வெயிலில் காய வச்சுருக்கோம். காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து அரைக்கணும். இது ரெகுலராலாம் இந்த கொத்தமல்லி புதினாலாம் நான் கொடுக்க முடியாது. முருங்கீரை கருவேப்பிள்ளைனா கூட பரவாயில்ல, தனியாக வேணும் அப்படின்னா நான் கொடுக்குறேன். நம்மக்கிட்ட வந்து கருவேப்பிள்ளையும் முருங்கீரையும் ஒன்றா போட்டு இட்லி பொடி சாப்பாட்டுக்கு போடுற பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணியிருக்காங்க, அம்மா எனக்கு முருங்கைக்கீரை போடாமல் கருவேப்பிள்ளை மட்டும் போட்டு எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு இருக்காங்க. அதனால் நான் என்ன நினச்சேன், சரி ஒரு சிலருக்கு வந்து முருங்கைக்கீரை போட்டு செஞ்சோம் அப்படின்னா அலர்ஜி வரும், பிடிக்காது அந்த மாதிரி. அதனால் இப்போ நான் வந்து கருவேப்பிள்ளை இட்லி பொடி அப்படின்னு போடலான்னு இருக்கேன். அதை அவங்க போட்டுடலாம், ஏன்னா அவங்க கேட்டதுனால சரி அப்படியே அரைச்சிட்டு அப்படியே போட்டுடலாம் அப்படின்ட்டு. வாங்க இதை அரைச்சி வந்துடலாம். ரெடியாப்பா, க்ளீன் பண்ணிட்டீங்களா? நம்ம கழுவாமல் வெயிலில் காய வைக்காமல் இருந்தோம்னா இது கலர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும்னு வைங்க. ஆனால் கழுவாமல் போட்டோம்னா நமக்கு வந்து தூசி நிறைய இருக்கும், அதில் ஒரு ஹைஜீனிக்காக இருக்காது பார்த்துங்க. அரைச்சிட்டு அப்புறமா இதெல்லாம் க்ளீன் பண்ணுங்க, வாங்கிக்கலாம். சரிங்க. இப்போ கழுவுனோம்னா இதாயிரும். அதனால் இது வந்து கொத்தமல்லி புதினா வந்து அதிலே நம்ம கொத்தமல்லி புதினா அரைச்சது தான், அதனால் அதே மிக்சிலே போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு பாத்திரம் ஃபுல்லாக போட்டிருக்கேன்னா பொடியானோடனே எவ்வளோ வருதுன்னு பாருங்க. இவ்வளோதான் வந்திருக்கு, இவ்வளோ போட்டோம் நம்ம, இவ்வளோதான் வந்திருக்கு பாருங்க. அதே இந்த காம்பு இதெல்லாம் கிள்ளி போட்டுட்டு பண்ணுறவங்களுக்கு நிறைய வரும், நம்ம அதெல்லாம் போடுறது இல்லை. எல்லாம் மொத்தமாக அரைச்சி
ஃபஸ்ட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க எவ்வளோ பொடி வந்துருக்குன்ட்டு. அவ்வளோதான் போடுறோம். இல்லை ரெண்டு போதும், இதுக்கு மேலே நம்ம ரைஸ் கண்ணெல்லாம் வேண்டாம், ரொம்ப வந்து ஜலிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் ஜலிங்க ஒன்றும் இல்லை, இதே இவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கோம், இதெல்லாம் நம்ம திருப்திக்கே நம்ம ஜலிச்சுக்கிறோம். சரியா இதுலேயே போடுங்க. பொறுமையாக செய்யணும் சார்தான், இதெல்லாம் வந்து உங்கள் தண்ணியும் பட்டுறோம். அது இல்லாமல் அந்த பொடியெல்லாம் வேஸ்ட் ஆனாலும் அதுவும் நமக்கு கஷ்டம் தானே. எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை காய வச்சு இந்த கப்பி எல்லாங்க போட்டுடலாம், நல்லா ஜலிச்சிட்டிங்கள முடிஞ்சது, அவ்வளோதான் போதும், அதெல்லாம் கீழே போட்டுடலாம் வேண்டாம். பாருங்க கருவேப்பிலை வந்து நம்ம எவ்வளோ எடுத்து நல்லா அலசிட்டு வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்து வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தார்பாயில் முக்கால் தார்பாய் இருந்தது. இப்போ வந்த பொடியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பழத்தில் அரைதான் வந்திருக்கோம். வெயிட் பார்த்தீங்கன்னா இது ஒரு அரை கிலோ அளவுக்கு வரும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் அரை கிலோ அளவுக்கு தான் வரும். இப்போ நம்ம ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு அப்படியே கொடுக்கறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ அடுத்த பேட்ச் இன்னொருத்தர் கேட்டுருக்காங்க, அவங்களுக்கு இன்னொன்று அரைச்சி கொடுத்துட்றேன். எப்படி அரைக்கணுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன், இனிமேல் வேணுன்றவங்க நீங்கள் அரைச்சிக்கிங்க. அதே வந்து இது இட்லி பொடியாக வேணும் அப்படின்னா அரைச்சி கொடுக்குறேன் பாருங்க. இப்போ வந்து நம்ம பாருங்க கருவேப்பிள்ளையான அலசி இப்போ வந்து துணியில் போட்டு நம்ம காய வச்சுருக்கோம். இப்போ அடுத்த பேட்சுக்கு அது காஞ்சிக்கிட்டு இருக்கு, நிறைய வாங்கிட்டு வந்து காய வச்சாச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, இப்போ புதினாவும் ரெடி ஆகிடுச்சு, கொத்தமல்லி ரெடி ஆகிடுச்சு, கருவேப்பிலை ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது முருங்கைக்கீரை இந்த சார் தான் முருங்கைக்கீரை என்ன பாருங்க முருங்கைக்கீரை பொடிக்கு முருங்கைக்கீரைலாம் பாருங்க கையில் வச்சு அப்படி நொறுக்குனாலே அப்படியே எல்லாம் நொறுங்குது, இந்தளவுக்கு நல்லா முருங்குறன்னு காய வச்சாச்சு. நல்லா வெறும் கீரையும் அந்த கீரையில் இருக்க தண்டு மட்டும்தான் போட்டிருக்கோம், பெரிய பெரிய தண்டெல்லாம் தூக்கி போட்டோம். அதனால உங்களுக்கு நல்லா கிளி பச்சை கலரில் இருக்கு பாருங்க. பாருங்க இப்போ வந்து நம்ம வேலை செய்கிறோம், எல்லாரும் வேலை செய்கிறாங்க அப்படின்னும் போது நம்மளும் கூட வந்து நம்ம வேலை செய்யும் போது என்னமோ அவங்க என்னென்ன தப்பு செய்கிறாங்கன்றதையும் ஒன்று கண்டுபிடிக்கலாம். அடுத்தது வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து வேலை செய்யும் போது அவங்களுக்கும் ஒரு ஜாலியாக இன்ட்ரெஸ்டாக வேலை செய்வாங்க. அவங்களுக்குள்ளே வேலை செய்யும்போது கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஏதாவது கோபம் இருந்தால் கூட நான் வந்து அந்த வேலையில் உட்காரும் போது என்னமோ எல்லாருமே ஜாலியாகிடுவாங்க, அப்படிதான் தருங்க. ஆமாங்க ஆமாங்க ஆமாம். இந்த மாதிரி ஒரு முக்கியமானதெல்லாம் செய்யும்போது நானும் பக்கத்தில் வந்துடுவேன் இல்லை. அது இல்லாமல் அவங்க வேலை செய்யும் போது அவங்களுக்கு எவ்வளோ இந்த வேலையில் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ட்டு நம்மளையும் புரிஞ்சு நமக்கும் புரியுது. ஏன்னா எவ்வளோ கஷ்டம் இருக்குது, இது அரைக்கணுங்கிறது வந்து சாதாரண விஷயம் தான், மிக்சி தான் அரைக்குது, இருந்தாலும் அதுக்காக அவங்க எவ்வளோ மெனக்கடுறாங்க பாருங்க. ஆமாம் என்ன சொல்கிறா ஆமாம் எந்த வேலையிலும் குறையே சின்ன கண்ணு போட்டு ஜலிங்க. சரிங்க சின்ன கண்ணு தானே. முடிச்சு சரணியா கேட்டவங்களுக்குலாம் கொடுத்துருப்பா, சரியா பேக்கிங் பண்ணிட்டு கொடுத்துரு பாருங்க. இப்போ வந்து நமக்கு கருவேப்பிலை பொடி, அதுக்கப்புறம் புதினா பொடி, கொத்தமல்லி பொடி, முருங்கைக்கீரை பொடி எல்லாமே ரெடி. எனக்கு வந்து அடையாளம் தெரியாது அப்படிங்கிறதுக்காக
நல்லா வாசனை அடிக்குது. இருந்தாலும் நம்மளை ஏமாத்திடக்கூடாது. இல்லை கருவேப்பிள்ளை பொடியில் ஒரு கருவேப்பிள்ளையை போட்டு வச்சுருக்கேன், புதினாவில் புதினா போட்டு வச்சுருக்கேன், கொத்தமல்லியில் கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க அரிசி மூட்டை வந்து இறங்கிருச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இடியாப்பம் மாவு இப்போ நமக்கு ரெடி பண்ணணும், காலி ஆகிடுச்சு. அதனால் இப்போ 3 கிலோ ஒரு நாள் அப்படியே ஆர்டர் வந்துருச்சு, அதனால் டக்குன்னு அதை கொடுக்கணும். அதனால் இதை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்த நம்ம இடியாப்பம் மாவை எப்படி ரெடி பண்ணுறோங்கிறத நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட வந்து சிகப்பரிசி புட்டுக்கும் மாவு ரெடி ஆகும் போது, கருப்பு கவுனி அரிசியிலையும் நமக்கு மாவு ரெடி ஆகும் போது, மல்டி ஆட்டா இருக்குது இல்லைங்களா, அதுவும் நம்மக்கிட்ட ரெடி ஆக போகுது. வேணுன்றவங்க இதெல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் வேணுன்றவங்க ஈரோடு அம்மாச்சி சமையல் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு. அப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்களே செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னீங்கனாலும் நான் செஞ்சு கொடுக்குறேன், நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வெப்சைட்லேயும் வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.